ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மொபைல் நம்பரை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, அந்த சிம் கார்டோட டீட்டெயில்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது மொபைல் நம்பராக இருந்தாலும் சரி, லேண்ட்லைன் நம்பராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ட்ரேஸ் பண்ணிடலாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனுங்க கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனுக்கு ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. அதில் நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணுங்கள், ஃபோன் ட்ராக்கர் அப்படின்னு என்டர் பண்ணுங்கள். பிகச் ஓஎன்ஏ ஸ்பேஸ் டிஆர்ஏ சிகேஆர் ஃபோன் ட்ராக்கர்னு சர்ச் பண்ணிட்டு, இந்த மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி நிறைய அப்ளிகேஷன் வரும். இல்லை தேர்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், ட்ரேஸ் மொபைல் நம்பர், அதை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அக்செப்ட். இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா 2.46 MB தான், 3 MB ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டாலிங் ஆகிட்டு இருக்கு, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஆப்புக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இதில் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ட்ரேசரு, காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்களோட அவங்க என்ன சிம் யூஸ் பண்ணுறாங்க, அந் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க லிஸ்ட்டு வரும். பின்கோடு, நீங்கள் என்ன சிட்டியில் இருக்கீங்களோ அந்த பின்கோடெலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சிம் டீட்டெயில்ஸு, உங்கள் ஃபோனோட டீட்டெயில்ஸ் கூட இதில் பார்த்துக்கலாம். அடுத்தது எஸ்டிடி கோடு, ஐஎஸ்டி கோட்ஸு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட்டு ட்ரேசரில் நம்ம போய் பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு தெரியாத நம்பரில் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்களாக ஒரு நம்பர் டைப் பண்ணுங்கள், 10-digit நம்பர். என்டர் பண்ணிட்டு ஃபைன் கொடுக்கு பார்த்திங்களா. நான் பிஎஸ்என்எல் நம்பர் தான் கரெக்டாக கொடுத்தேன். அது பிஎஸ்என்எல் நம்பர், இந்தியா, அப்புறம் அவங்க எங்கே இருக்காங்க எல்லாமே காட்டிடுவேன் கீழே. நீங்க அதே வேற நம்பர் கொடுத்தாலும் சரி. இந்த மட்டும் தப்பா கொடுத்தீங்கன்னா இந்த நம்பர் நாட் வேலிடு அப்படின்னு வந்துடும். கரெக்டான நம்பர் கொடுங்க. டொக்கோமோ நம்பர், என்ன சிட்டி அதை கண்டுபிடிச்சிடும். இது வேற நம்பர் கொடுக்குறீங்களா? வோடஃபோன் அவங்கள்ட்ட நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்களோட சிம் கார்டு வந்து என்ன சிம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சம்டைம் உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் அவங்க என்ன சிம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியலனா, அவங்க நம்பரை இதில் போட்டு என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சிம்மை யூஸ் பண்ணுறாங்க தெரிஞ்சால் அந்த மொபைலுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே, இதில் வந்து மொபைல் நம்பர் மட்டும் இல்லை, லேண்ட்லைன் நம்பரை என்டர் பண்ணிங்கன்னா கீழே காட்டும், அவங்க டீட்டெயிலெலாம் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம சைன்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். டீம்ஸில் கால் லாக்ஸ், இதை பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்த கால்லாம் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னா அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். காண்டாக்ட் லிஸ்ட்டு, அதில் போனாலும் உங்கள் மொபைல் காண்டாக்ட் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் என்ன சிம் யூஸ் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் வந்துடும். பின்கோட்ஸ், அதில் போனீங்கன்னா உங்கள் சிட்டியோட பின்கோடை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு தெரில சம்டைம் தெரிலனா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சிட்டி நேம் ஆர் பின்கோட் ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து சிட்டி நேம் தெரியும், ஸோ நான் சிட்டி நேம் டைப் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு தஞ்சாவூர் பண்ணுறேன். தஞ்சாவூரோட பின்கோடு வந்து தெரிஞ்சிச்சு. இதே நீங்க வெறும் பின்கோடு மட்டும் சர்ச் கொடுத்தீங்கனால கூட வரும். பாத்தீங்களா, வெறும் பின்கோடு மட்டும் நீங்க கொடுத்தாலும் வரும். இப்ப கும்பகோணம் வரும் பாத்தீங்களா, கும்பகோணம் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு சம்டைம் பின்கோடு தெரியும், அது என்ன சிட்டி தெரியலையா, இந்த இதை மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். சம்டைம் சிட்டி தெரியும் பின்கோடு தெரில, ஒரு அட்ரஸ் எழுதும் போது பின்கோடு தெரிலன்னா இதை போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். எஸ்டிடி கோட், அது மட்டும் எஸ்டிடி கோட் நம்பரை டைப் பண்ணிட்டு பார்த்தாலும் அவங்க என்ன சிட்டி அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். சிம் டீட்டெயில்ஸ், நான் யூஸ் பண்ணுறேன் என்ன சிம் யூஸ் பண்ணுறேன், பிஎஸ்என்எல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோடய டீட்டெயிலு, அடுத்து சிம் சீரியல் நம்பரு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.
டிவைஸ் டீட்டெயில்ஸ், உங்களோட ஃபோனோட ஐடி நம்பர்ஸ் பார்த்துக்கணும், பார்த்துக்கோங்க. நான் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறேன், மேஷ்மலோ அது காட்டுது கரெக்டாக, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் காட்டுது, மொபைல் மாடலு பிராண்டு எல்லாமே காட்டுது, மோட்டோரோலா மோட்டோ G3 GSM தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அதெல்லாம் காட்டுது. அதனால் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் தான் இது. இந்த மட்டும் நிறையா இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் வெளில வந்துடுங்க, செட்டிங்ஸ் சைடில் இருக்குல்ல, இதில் கால் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ், இது வந்து ஃபஸ்ட்டு ஆனில் தான் இருக்கும் உங்களுக்கு. சம்டைம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஆனில் இருக்கா ஆன் பண்ண. இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு வரக்கா யாராச்சும் உங்கள் மொபைலுக்கு கால் பண்ணாங்கன்னா டிஸ்பிளே ஆகிடும், கீழே அவங்களோட நேம் எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, கொடுத்துருங்க. அது மட்டும் இது நிறைய ஆப் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ண ஷேர் பண்ணிக்கோங்க. இது கூகுள் பிளேயோட கனெக்ட் பண்ணுறீங்கனாலும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நான் இது வந்து செக் பண்ணிக்கிறேன் ஒன் டைம், ஆனில் இருக்கான்னு. ஆனில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் வெளில வந்துருங்க, பேக் வந்துருங்க. வந்துடுச்சு, பேக் வந்துட்டு ஹோம் பேஜ் இல்லை எங்கேயாவது வந்துருங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். கால் பண்ணுறேன், கால் கொடுத்துட்டேன். இல்லை இப்போ கால் வரும், அப்பயே நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்களாம், உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா மேலே விஜயின்னு கால் வருது, யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறது வெட்டும் யூஸ் பண்ணுறான். இந்த மட்டும் இல்லைனா இந்த மட்டும் யார் கால் பண்ணாலும் சரி, லேண்ட்லைன்லேருந்து கால் பண்ணாங்கன்னா கீழே லேண்ட்லைன் நம்பர்னு கால் வரும். திரும்ப ஒன் டைம் கால் பண்ணுறேன் பாருங்க. எல்லாமே கட்டிடும் நீங்கள் இதில் டைரெக்டாக இந்த நம்பரை அப்படியே என்ட்ரி பண்ணிங்கனாலே வந்துடும் இந்த ட்ரேசரில். அந்த நம்பரை இதில் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக என்ன சிம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு இதில் கரெக்டாக வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக இந்த மட்டும் இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக எல்லா நம்பரையும் ட்ரேஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.